முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றி வருகிறார். அதனுடைய நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து விவரங்களுடன் செய்தியாளர் சசிகுமார் வழங்க இருக்கலாம். சசிகுமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. தமிழகத்தின் ஒப்பற்ற முதல்வராக விளங்கிய மாண்புமிகு அம்மாவின் வழிகாட்டுதலின் பேரிலும் அதே போன்று அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தி வரக்கூடிய முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்களின் ஆலோசனையின் பேரில் தமிழகம் முழுவதும் அதிமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் மற்றும் பூத் கமிட்டி கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் சட்டமன்ற வாரியாக பூத் கமிட்டி மற்றும் அதிமுக செயல்வீரர்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது கோவை சிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் தலைமை தாங்கி நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம். அதேபோல் முன்னிலை வகித்து கோவை மாநகர் மாவட்ட செயலாளரும் அதிமுக வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் கே அர்ஜுனன் ஆகியோர் முன்னிலை வகித்தும் இந்த கூட்டமானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொண்டர்களிடையே ஆலோசனை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அதிமுக என்பது வெறும் 17 லட்சம் தொண்டர்களோடு ஆரம்பிக்கப்பட்ட கட்சியானது அதை எம்ஜிஆருக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1.5 கோடி தொண்டர்களோடு பலம் பொருந்திய ஒரு இயக்க மாபெரும் இயக்கமாக இராணுவ கட்டுப்பாடோடு கட்டு காப்பாற்றியது மாண்புமிகு அம்மா அவர்கள். அதன் பிறகு தற்பொழுது முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமானதாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த 1.5 கோடி தொண்டர்கள் என்பதை விரைவில் 2 கோடி தொண்டர்களாக மாற்றி காட்ட வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு ஆலோசனை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதில் தொண்டர்களும் முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டு ஆர்வத்தோடு சுறுசுறுப்பாக தங்களுடைய பணிகளை செய்ய ஆயத்தமாக கொண்டு வருகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பாலாஜி. அது மட்டுமல்ல, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமான பணிகளில் அதிமுக முதன்மையாக களத்தில் இறங்கி தற்பொழுது பணியாற்றி வருவதற்கான முன்னேற்பாடுகளாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியானது எப்பொழுது போகும், மீண்டும் எப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதல்வராக வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடையே எழுந்து வருவதாகவும் அரசியல் விமர்சகர்களும் அரசியல் நோக்கர்களும் குறிப்பிட்டு பேசி வருவதை நாம் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது பாலாஜி. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.